ஹை ஸ்பைடர்ஸ், ரீசெண்டாக பார்த்தோன்னா நம்ம சேனலில் வந்துட்டு இந்த அன்னபூர்ணி அந்த மூவி வந்துட்டு நல்லா இருந்துச்சு, நீங்கள் எல்லாரும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்துட்டு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன். அந்த ஷார்ட்ஸை பார்த்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் யாரும் போடலை. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரிவ்யூன்னு சொல்லிட்டு அதில் ஒன்றுமே போடலையடா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலி நான் அந்த 60 செகண்ட் ஷார்ட்ஸில் அந்த மூவியை பற்றி என்ன சொல்ல முடியுமோ அதை தான் நான் சொல்லியிருந்தேன். அதை தாண்டி ரிவ்யூன்னு நான் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், மூவியை பற்றின மொத்த ஸ்டோரியும் சொல்லியிருந்த மாதிரி ஆயிருக்கும், அது ஒரு ஸ்பாய்லர் வீடியோவாக இருந்திருக்கும். ஸோ அதனால் நான் அதை பற்றி டீட்டெயிலாக எதுவுமே சொல்லலை. அதை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு என்கிட்ட பர்சனலாக சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ரிவ்யூவே இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு காரணம் இதுதான். ஸோ இதுக்கு அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதை பற்றி எக்ஸாக்டாக வந்துட்டு நேற்று வந்துட்டு பார்த்தோன்னா மதன் கௌரி அண்ணா வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தார் இந்த அன்னபூர்ணி மூவி பற்றி. அதாவது இதில் நிறையா கான்ட்ரவர்சியான ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு, எனக்கே அதுக்கு அப்புறம் தான் தெரியும், அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஏடா அது இப்படி ஒரு நல்ல மூவி, நம்ம வீடியோ போட்டிருந்தோம் ஆனால் இதை பற்றி இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்குன்னு பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்துருந்தேன். அது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி மதன் கௌரி அண்ணா சொல்லிட்டாரு, இது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் சொல்லிட்டாரு. அதை கேட்டோன்னே எனக்கு என்ன எப்படி இருந்துச்சு அப்படின்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை நான் அந்த வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதை தான் 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இவங்க எதை சொல்கிறாங்கன்னா, நான் அந்த மூவியில் எது நல்லா இருந்துச்சு, ஒரு மாரல் வேல்யூ இருக்குது, அந்த மூவியில் ஒரு மாரல் வேல்யூ இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அந்த ஒரு மாரல் வேல்யூவே அவங்க தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் அந்த ரிலீஜியன்லாம் பார்க்க வேண்டாம், அதாவது நம்மளோட கோல் தான் முக்கியம் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கப்போ நம்ம அந்த கோலை நோக்கி போகணும், அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக இந்த ரிலீஜன் இது அந்த மாதிரி எந்த ஒரு தடங்கள் இருந்தாலும் நம்ம அதை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மாரல் வேல்யூவை அந்த மூவி கொடுத்துருந்தது. ஸோ அந்த மாரல் வேல்யூவே தப்புங்கிற மாதிரி கேஸ் போட்டு அந்த மூவியவே இப்போ வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து தூக்கிட்டாங்க. நிஜமாவே சொல்கிற ஒரு நல்ல மூவி இப்போ வந்துட்டு தூக்கிட்டாங்க. நெட் ப்ராப்ளம்னு அவங்க மெயினாக கன்சிடர் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூவியில் ஒரு சீனில் வந்துட்டு ஜெய் வந்துட்டு நயன்தாராவை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வால்மீகி எழுதின ராமாயணம், வால்மீகி எழுதுனது தான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலான ராமாயணம். அந்த ராமாயணத்தில் வந்துட்டு ராமர் வந்துட்டு ஒன் டைம் அந்த காட்டில் அவர் இருந்தப்போ இந்த மாதிரி கறி சாப்பிட்ருப்பாரு, அதாவது மீட் சாப்பிட்டுருப்பாரு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த மோட்டிவேஷனுக்காக அவர் வந்துட்டு சொல்லியிருப்பாரு. ஸோ அதை தான் வந்துட்டு இந்த இடத்துல தப்பு, அதாவது ராமரே வந்துட்டு மீட் சாப்பிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதை சொல்கிறாங்க, அப்படி ஒன்று கிடையவே கிடையாது, தப்புங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் நான் இங்கே என்ன கேட்குறேன்னு பார்த்தீங்கன்னா, வால்மீகி நிறைய விஷயம் எழுதியிருக்காரு ராமாயணத்துல, ராமரை பத்தி நிறைய எழுதியிருக்காரு, அவர் என்னென்னவோ பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காரு. அது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீங்க அதே வால்மீகி தான் ராமர் வந்துட்டு கறி சாப்பிட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காரு, அதையும் உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவர் எழுதியிருக்க விஷயத்த தான் மூவியில சொல்லியிருக்காங்கன்றப்போ அதையும் உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அக்செப்ட் பண்ணிக்க முடியாம அந்த வார்த்தையே வேறு, அது வந்துட்டு வேற அர்த்தத்தை சொன்னாங்க, நீங்க வேற அர்த்தத்தை எடுத்துக்கிறீங்கன்றத அதை மட்டும் எப்படி நீங்க மறுக்கிறீங்க அப்படின்றத தான் நான் கேட்கிறேன். செகண்ட் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தோம்னா, லவ் ஜிஹாத் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த மூவில ஜெய் வந்துட்டு முஸ்லீம், நயன்தாரா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹிந்து, இந்த மாதிரி ஒரு முஸ்லீம் பையனை வந்துட்டு லவ் பண்றது வந்துட்டு லவ் பண்றதும் அதை வந்துட்டு லவ் ஜிஹாத் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலி இதை பாத்தீங்கன்னா, இவங்க லவ் ஜிஹாத் பண்றாங்களான்றதெல்லாம் தெரியாது, ஆனா இவங்க இந்த மூவியை வச்சுட்டு ரிலீஜியன் ஜிஹாத் பண்றாங்க, அதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நிஜமாவே வந்துட்டு ஒரு மூவியா ஒரு மூவியாவே பார்க்க மாட்டாங்க. இப்போ இருக்க ஒரு சில டாக்ஸிக்கான பீப்புள்ஸ் கண்டிப்பா இவங்களை டாக்ஸிக்னு தான் சொல்லணும், ஏன்னா வந்துட்டு ஒரு மூவியாக தான் பார்க்கணும். இதே பிரச்சனை தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட லியோ மூவிக்கும் வந்திருந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாரடி தான் பாட்டு நடுவில் வர ஒரு சில வார்த்தைகள் வந்துட்டு ரொம்பவுமே பாதிக்கிற விதமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சாங்கில் பல லைன்ஸ் வந்து கட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆக்சுவலி அந்த மூவிக்கு அந்த லிரிக்ஸ் வந்து தேவைப்பட்டது. இப்படி ஒரு பர்சன் இருக்கான், அந்த பர்சனை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக அந்த சாங் தேவைப்பட்டது. பட் அந்த சாங்கில் இவ்வளோ டார்ச்சிங்கான விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கட் பண்ணீங்க. பட் இதே விஷயத்தை நீங்கள் யாருக்குமே பண்ணலை. ஸோ அதுக்கும் நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இதுக்கு முன்னாடியே. ஸோ அதே தான் இங்கேயுமே சொல்கிறேன், ஒரு மூவி ஏன் மூவியாக பார்க்க மாட்டீங்க, ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு விஷயமா ஒரு நல்ல விஷயத்தை பீப்புள்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கும் தான் இந்த மாதிரி மூவிஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு மூவிஸ் வரும்போது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக யூடியூப்பில் ஒரு காப்பிரைட் இஷ்யூ ப்ராப்ளம் ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ இந்த காப்பிரைட் இஷ்யூவால் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒரு சில விஷயத்தை வந்துட்டு ஓப்பனாக பேச முடியாது, காப்பிரைட் கிளைம் போட்டுருவாங்களோன்றதுனால ஒரு சில விஷயம் மூடப்படும், அதை பேசவே முடியாது, யாருக்கும் தெரியாமல் போயிடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இந்த மாதிரி மூவிஸுமே வராமல் போயிடும், இந்த மாதிரி ஒரு சில மாரல் வேல்யூஸ் கொடுக்குற மூவிஸ் வராது. இந்த மாதிரி மூவி எடுத்தோன்னா கண்டிப்பாக வந்துட்டு இது யாரும் பார்க்க மாட்டாங்க கிடையாது, ஏதாவது ப்ராப்ளம் வரும். ஸோ இதனாலே நம்ம மூவி நம்ம போட்ட காசு வேஸ்ட்டாக போயிடுவோம்னு சொல்லிட்டு டேரக்டர்ஸ் யாருமே இந்த மாதிரி வேல்யூபிளான மூவி எடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, மூவியை எப்பவுமே மூவியாக பாருங்கள். அதை தாண்டி ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டு தேவையில்லாமல் ஒரு சில விஷயம் பண்ணுறது இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவுமே தப்பு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, இந்த மூவியவே வந்துட்டு ஈவல் மூவி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஒரு சில இடத்துல. உங்களுக்குலாம் வந்துட்டு ஈவல் மூவிக்கும் ஒரு நார்மலான என்டர்டெயின்மெண்ட் மூவிக்கும் வித்தியாசம் தெரியுமான்றது எனக்கு தெரியல. எப்படி இதை வச்சு நீங்கள் இதை ஈவல் மூவி அப்படின்னு சொல்கிறீங்கன்றது எனக்கு தெரியல. இதை தாண்டி இவங்க இன்னொரு பிரச்சனையில் இதை கொண்டு போய் லிங்க் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜனவரி 22 பார்த்தீங்கன்னா அயோத்தியாவில் வந்துட்டு ராமரோட கோவிலை திறக்க போகிறாங்க. ஸோ அதை வந்துட்டு இது பண்ணுறதுக்காக தான் நெட்ஃப்ளிக்ஸ் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க, இந்த மூவியவே இதுக்காக தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எதையோ கொண்டு போய் எதிரியோலாம் கனெக்ட் பண்ணுறாங்க. இது ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 தவறான விஷயம்.
ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு போய் ஏதோ ஒரு விஷயத்துல கனெக்ட் பண்ணி தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் கிரியேட் பண்ணுறது தான் இந்த டாக்ஸிக்கான பீப்புள்ஸ்லாம் நடுவில் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு மதன் கௌரி ஆனால் நேற்று பேசியிருந்தாரு. இதெல்லாம் இப்போ அதை பார்த்துட்டு இப்போ நான் பேசுறது இதெல்லாம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. எண்டில் பார்த்தீங்கன்னா மதன் கௌரி சொன்னார் இதில் யா எந்த சைடு வந்து எது கரெக்டு என்னன்றதெல்லாம் நீங்களே சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் நான் வந்துட்டு ஃப்ராங்காகவே சொல்லுவேன், 100% சொல்கிறேன், இந்த ரிலீஜியனை பேஸ் பண்ணி இந்த மாதிரி தேவையில்லாத விஷயம் பண்ணுறதுலாம் ரொம்பவுமே தவறான விஷயம். திரும்பவும் சொல்கிறேன், மூவியாக மட்டும் பாருங்கள், அதை தாண்டி எந்த ஒரு இதுவும் பர்சனலாக எடுத்துக்காதீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று வந்துட்டு மதன் கௌரி அண்ணா அவரோட வீடியோவில் பேசியிருந்தா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவை பேசியிருந்தாரு. ஸோ அதை பார்த்துட்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை நான் சொல்லியிருந்தேன். எண்டில் பார்த்தீங்கன்னா மதன் கௌரி அண்ணா சொல்லியிருந்தாரு இதெல்லாம் வந்துட்டு இதில் எது சரி எது என்னன்றதெல்லாம் அதெல்லாம் உங்ககிட்டே விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் நான் ஓப்பனாகவே சொல்லுவேன், மூவியை வந்துட்டு மூவியாக பாருங்கள், ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ நான் இந்த ரிலீஜியன்ஸை வச்சு பண்ணுறது, இந்த டாக்ஸிக்கான பீப்புள்ஸ் ஒரு சில விஷயம், அவங்களோட டாக்ஸிக்கான ஆக்டிவிட்டி பண்ணது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே தவறுன்னு நான் ஓப்பனாகவே சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ நான் பேசினதெல்லாம் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லை நான் வந்துட்டு பேசினது வந்துட்டு சரியில்லை, ரிலீஜியன் தான் ரொம்ப முக்கியம், அவங்க கேஸ் போட்டதெல்லாம் கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்லைக் கொடுங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் எது கரெக்ட் எது தப்பு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் ப்ராசஸ் எனக்கு தெரியும். ஸோ அதனால் உங்களுக்கு பிடிக்கலன்னா கண்டிப்பாக நீங்கள் டிஸ்லைக் பண்ணுங்கள். ஸோ நான் மீண்டும் உங்களை இது போல் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அன்டில் தென், திஸ் இஸ் பைடிஸ் சைனிங் ஆஃப்.